Hello friends, welcome back to my channel Keetu Samayal Log. இன்னைக்கு நம்ம கருவேப்பில பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு சீரகம் அரை டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு கால்ல இருந்து அரை டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் மூணுல இருந்து அஞ்சு சேர்த்துக்கலாம். நான் டாட்லருக்காக லெஸ் ஸ்பைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்சதும் அரை கப் டைட்லி பேக் ஃப்ரெஷ் கருவேப்பில ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கடாயை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட ஹீட்டுக்கே அது மாய்ச்சர்லாம் போய் கிறிஸ்பி ஆகிடும் கருவேப்பில. கருவேப்பில பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. இது ஆறின பிறகு ரெண்டு ஸ்ட்ரிப் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் வச்சிடலாம். நம்ம அதே கடாயில் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி உப்பும் போட்டு இந்த குழம்புக்கு வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காய் பொட்டேட்டோ கத்திரிக்காய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம காய்கறியை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். காயெல்லாம் ஒரு முக்கால் வேக்காடு வெந்த அப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணி மிக்சி அலசின தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்காக ஹை ஃப்ளேம்லே 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. பைனாவ் பொட்டேட்டோஸ் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் வேறுங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, அதனால் நம்ம மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பு நான் இங்கே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன். முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த பாசி பருப்பை சேர்த்து நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைனா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. கருவேப்பில பொரிச்ச குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளசம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கு கடுகு தேவையில்லை, சீரகம் நல்லா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில வாங்குறப்போ இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.